சேந்தூரை அருகே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை தூக்கில் இட்டு கணவர் கொலை முயற்சி. அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்துள்ள மத்துமடக்கி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் மகன் சிலம்பரசன் மருவூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள் என்பவரை திருமணம் செய்து கடந்த 2 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வரும் நிலையில் சிலம்பரசனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் அருள் அடிக்கடி தங்கள் அப்பா வீட்டுக்கு சென்று விடுவார். பிறகு சிலம்பரசன் சென்று சமாதானம் செய்து அழைத்து வந்து பிறகு குடும்பம் நடத்தி வந்த நிலையில் மனைவியின் சொந்த ஊரில் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிக்கு சென்று வரலாம் என கூறி அருள் மற்றும் 1.5 வயது நிரம்பிய குழந்தையையும் அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனம் மூலம் சென்றபோது இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது சிலம்பரசன் ஊருக்கு இடையில் உள்ள முந்திரி காட்டுக்குள் அழைத்து சென்று மனைவி அருள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அடித்து துன்புறுத்தியுள்ளார். பிறகு முந்திரி மரத்தில் தூக்கு மாட்டி கொலை முயற்சி செய்துள்ளார். கழுத்தில் கயிறு இறுக்கிய நிலையில் அருள் மயங்கியுள்ளார். இதனால் மனைவி இறந்துவிட்டதாக நினைத்து அங்கிருந்து சிலம்பரசன் தப்பி ஓடியுள்ளார். பிறகு அப்பகுதியில் ஆடு மேய்க்க வந்தவர்கள் தகவல் தெரிவித்ததன் பேரில் பெண்ணை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செந்துரை காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை புகார் கொடுத்துள்ளார். ஆனால் இதுவரை காவல்துறையினர் சிலம்பரசனை கைது செய்யவில்லை எனவும் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனிப்பிரிவு அமைத்து சிலம்பரசனை தேடி வருவதாக காவல்துறையினர் தரப்பில் கூறி வருகிறார்கள். காவல்துறையினர் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாகவும் மிகவும் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் காவல்துறை மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கீழமல்லி மத்துமடிக்கல கல்யாணம் பண்ணி கொடுத்தான். எங்கள் பொண்ணு பேர் அருள். இது அந்த பையன் பேர் சிலம்பரசன். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக எங்களுக்கும் தெரிய வரும். நாங்கள் அப்போக்கு அப்போ சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்றுக்கு தினத்துலங்க நேற்றுக்கு புதன்கிழமை, நேற்று தினத்தில் என் மருங்கூரில் ஒரு கும்பாபிஷேகம் வச்சுருந்தோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு வாங்க போகணும்னு சொல்லி எங்கள் பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கு. கூப்பிட்டு வரையில் வர்ற வழியிலேயே எங்கள் பொண்ணுகிட்ட தகராறு பண்ணி முந்திரிக்காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் உன்னன்னை கொல்ல போகிறேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கைத்தில் கயிறை மாட்டி முந்திரி கிளையில் மாட்டி தொங்க வச்சு இழுத்து அதை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்குங்க. எங்கள் பொண்ணு ஏதோ அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சு வந்துருச்சு. அவன் செத்து போச்சுன்னு போட்டுட்டு ஓடி போயிட்டான். இதுதாங்க நடைமுறை. இதுக்கு வந்து நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் செந்துரையில். இந்த காவல்துறையில் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல இது வரைக்கும். இதுக்காக மாவட்டத்தில் இந்த செந்துரை தாலுக்கா அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து இதை எங்களுக்கு நல்ல வழியை காமிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மற்றங்க எங்கள் பொண்ணு ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்குது. இது காவல்துறையில் செஞ்சாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் எங்கள் பொண்ணுக்கு நல்ல முடிவு கிடைக்கணுங்க. இது மாதிரி மற்ற பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அதனால் காவல்துறையிடமும் கலெக்டருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் எல்லாருக்கும் நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி கிடைக்கணும் என் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. என் பேர் கங்காசலங்க. இது மாதிரி